நமஸ்காரம். இப்போ நாம நடராஜ பத்தில் 10வது பாடல் பார்க்க போகிறோம். வாங்க. மூஞ்சி சொல்லவோ உன்மன கல்லோ இரும்போ பெருபாறையோ இரு செவியும் அந்தமோ கேளாத மந்தமோ இது உனக்கு அழகுதானோ என் அன்னை மோகமோ இதுவென்ன சோபமோ இதுவும் உன் செய்கைதானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவேனோ. ரெண்டாவது பேராகிராஃபில் லாஸ்ட்டாக சோபமோன்னுக்கு சில பேர் கோபமோன்னு சொல்லுவாங்க, இங்கே சோபமோன்னு இருக்குது. அடுத்தது மூணாவது, நீ விட்டெங்கு சென்றாலும் விழாவேனே நான் உனையெடுத்து கெடுவேனோ. ஓகோ இதன் குற்றம் என்ன, குற்றமென்றும் இல்லை உறப்பாறு பெற்ற ஐயா. என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனி அருள் அளிக்க வருவாய். ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ் நடராஜனே. முதல் பேராகிராஃப் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், கேளுங்க. உன் நிறையும் என் குறையும் விரிவாக எடுத்து சொன்னேனே, அவை போதவில்லையா, இன்னும் சொல்ல வேண்டுமா? உன் உள்ளம் கல்லா இல்லை வலிமையா, அல்லது அடித்தாலும் இரும்பு போல் உறுதியாக இருக்குமா, அல்லது உடைக்க முடியாத கடும் பாறையா? இந்த பாறையை விட உறுதியானதோ உன் இரண்டு காதுகள் செவிடோ கேட்காத மந்தமாகிவிட்டதோ இப்படி இருப்பது உன் செயலுக்கு அழகாகுமோ, அல்லது இது வந்து ரெண்டாவது பேராகிராஃப், அல்லது என் தாயாகிய சிவகாமி அம்மை மேல் விருப்பமோ இவ்வாறு நீ இருப்பதற்கு என்ன மன சோர்வு, அல்லது இவையெல்லாம் உன் திருவிளையாட்டோ? விநாயகர் முருகர் என்று இரண்டு பிள்ளைகள் மேல் உனக்கு கோபமோ? இப்படியெல்லாம் நீ இருந்தால் நான் உன்னை விடமாட்டேனே விடுவேனா? நான் உன்னை முதல்ல ஃபஸ்ட் வரும், நான் உன்னை விடுவேனா விடமாட்டேனே. இது மூணாவது பேராகிராஃப்ங்க. வேறு யார் மேல் உனக்கு கோபமோ உன்னை விட்ட வேறு எங்கு சென்றாலும் நான் வீணாகி அழிந்து விடுவேனே. அடுத்தது நாலாவது கடைசி, இவையெல்லாம் உன் குற்றமோ இல்லை என் குற்றமும் இல்லை வேறு எந்த ஒரு குற்றமும் இல்லை. நான் கூறியதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பாயா என்னை பெற்ற ஐயா? உன் குற்றம் என்றாலும் என் குற்றம் என்றாலும் ஒன்றும் இல்லை. இவைகளெல்லாம் உன் மனதில் நினையாமல் உடனே இங்கு வந்து எனக்கு அருள் தர வேண்டும் நடராஜரே. அவங்களோட மனசில் அந்த ஈரம் கூட வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். எனக்கு ரெண்டாவது சேனல் இருக்குது, சேனல் லிங்கில் இருக்குது. நன்றி.